கலைஞர் தலைமையில் தான் உனக்கு திருமணம் அப்படின்னு அப்பா சொன்னார். அவர் வந்து செலவெல்லாம் அதிகமாகுமே, போய் கேட்போம் வராரா இல்லையான்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார் அப்பா. போனோம், கலைஞரை சந்திக்க நானும் என் தந்தையாரும் போனோம். போனபோது, வயா முத்து என்னையா உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு. என்னை பற்றி சொல்லியிருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு என்ன கேட்டார். எப்பவுமே பேசுவாங்க அப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னார் அப்படின்னு திடீர்னு கேட்டார். என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு என்ன சொன்னாருன்னா, பரபிரம்மம் நாடகத்தில் அப்பா வந்து ஒரு நெசவாளியாக நடித்ததை சொல்லியிருப்பார். என்ன சொன்னார் அப்படின்னு மறுபடியும் உடலை என்ன, ஏதோ ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் மாதிரி அவர் உட்காந்து கேள்வி கேட்க நான் பக்கத்தில் கை கட்டு நின்று சொன்னேன். என்ன சொன்னார், அதில் ஒரு உரையாடல் நீங்கள் எழுதந்தா அப்பா பேசுனது சொன்னார். எங்கே சொல்லு அப்படின்ட்டார். ஆனால் அது ரொம்ப போச்சு அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. ஆனால் என்ன சிறப்புன்னா, என் தந்தையார் அதை எங்கள் முன்னால் குழந்தைங்களுக்கு முன்னாடி நடிச்சு காட்டும். ஒரு நெசவாளி வறுமையில் வாடுவார். அன்றைய காலகட்டத்தில் வறுமையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் மனைவிக்கு பிரியமாக ஆசையாக நெய்து கொடுத்த புடவையை விற்று வந்து பொங்கல் விழா கொண்டாடலான்னு மனைவி சொல்லுவார். நீங்கள் எனக்கு ஆசையாக நெய்து கொடுத்தீங்கல்ல அந்த புடவை, அது ஒன்று தான் இருக்கு, அதை விற்றுங்க, பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு கரும்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி குடு அப்படின்னோடனே அந்த அம்மா உள்ளே போய் அந்த புடவை எடுத்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து தெருவில் விற்பார். அப்போ எதிரில் வந்து ஒரு பாப்பா கேட்பான், என்ன புடவை விற்கிற, ஏன் பொண்டாட்டியை விற்கிறது தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு இந்த நெசவாளி சொல்வார், பொண்டாட்டி விற்கிறதெல்லாம் உங்கள் ஹரிச்சந்திரம் பரம்பரைடா அப்படின்னு இருக்கான். இதை சொன்னவொடனே ஒரு 5 நிமிடம் அப்படியே தொடர்ச்சியாக சிரித்தார், பயங்கரமாக சிரிச்சுட்டு, பரவாயில்லையா என்ன விஷயம், அப்புறம்தான் விஷயத்துக்கே வந்தார், என்ன விஷயம், என் மகனுக்கு திருமணம் உங்கள் தலைமையில் தான் அப்படின்னாரு. வரேன், இந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தல் முடியட்டும், தேர்தலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்கள் தோத்தாருனா ஜெயிச்சாருனா உங்கள் குடும்ப தலைவர்னு ரேஷன் கார்டில் மட்டும்தான் என் பேர் இருக்கும், என் பிள்ளைகளை நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரியா வந்துடலையா அப்படின்ட்டு, எப்போ அப்படின்னாரு. எப்போனாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க அடுத்த மாதத்துலன்னார். உடனே சண்முகநாதன் அப்படியே கடகடன்னு ஒரு டைரி எடுத்து 10/10/82 ரொம்ப நல்ல தேதி பாருங்கள், 10/10/1982 1/9 கூட்டினாலும் 10/8/2 கூட்டினாலும் 10 அப்படின்னு வந்துட்டு, நான் உடனே ரொம்ப நல்ல தேதி அப்படின்னேன். உடனே சண்முகநாதன் கேட்டார், எங்கே திருமணம் அப்படின்னா, நந்தனம் கம்யூனிட்டி ஹாலில், அங்கெல்லாம் தலைவர் வரமாட்டார், சின்ன இடம் அங்கெல்லாம் வரமாட்டார்னார். உடனே அப்படி திரும்பி அப்படின்ட்டு, நான் வர முத்தேன் இப்போ அப்படின்ட்டார். அதே போல் நான் வந்து அவர் சொன்னோடனே சின்ன இடம்னு சொன்னார், என்ன வந்து பார்த்தா 120 பேர் தான் இவ்வளோ தான் அரங்கம், அதான் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டா எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு, அந்த வெளியில் பெரிய மைதானம் கார் பார்க்கிங் மாதிரி ஒரு பெரிய இடம் இருந்தது. ஒரு நண்பர் இடத்துல சொல்லி ஒரு 10 சாமியானா பந்தல் போட்டு சென்ட்ரிங் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்கள் வந்து மேடை அமைச்சு கொடுத்து கலைஞரை வந்து பேசினார். பேசினபோது ஒரே வார்த்தை தான் சொன்னார், அப்பா வந்து நான் ஒரு சாதாரண சின்ன அகல் விளக்கு, நான் அழைத்ததுக்கு உதய சூரியனே என் வீட்டுக்கு வந்து விட்டது அப்படி, அதனால் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னார். உடனே தலைவர் சொன்னார், அவர் பேசும்போது, தம்பி தன்னை அவையடக்கத்தோடு அகல் விளக்கு என்று குறிப்பிட்டார், அவர் அகல் விளக்கல்ல, என்றென்றும் என் இதயத்தையும் இந்த பகுத்தறிவு இயக்கத்தையும் விட்டு அகலா விளக்குங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வார்த்தையே ரொம்ப அருமையாக இருக்கேன், அகல் விளக்கு தெரியும், அகலா விளக்கு நடாது அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு, அடுத்த ஒரு 10 நாளில் எனக்கு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாங்க, கல்வியின் அவசியம்னு, அதுக்கு தலைப்பே அகலா விளக்குன்னு வச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கலைஞன் தான் சமூகத்தின் எல்லா அமைப்புகளும் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதை தனக்கு சமூகத்துக்கு பலனளிக்கிற விதத்தில் பயன்படுத்தி கொள்வான். அப்படி பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர் தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். ஒழுகினசேரி என்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் பிறந்த அந்த மனிதனை இன்றைக்கு நான் இங்கு வந்து பேசுகிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வாசகர் வட்டத்தில் 1983
எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இதே மாதிரி கலைவாணர் பிறந்தநாள் நெருக்கத்திலே என்னுடைய தந்தையார் வந்து கலைவாணரை பற்றி ஒரு மணி நேரம் பேசினார். அதான் நான் முத முதல்ல திடலுக்கு வந்த நாள். அடுத்து உடனே ஐயா அண்ணா நூற்றாண்டு இதுக்கு உங்க பொம்மலாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. பொம்மலாட்டம் பண்ணோம், ஆசிரியர் பார்த்தாங்க. ஆசிரியர் பார்க்கல, ரொம்ப சிறப்பாக இருந்ததாம நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு அப்பாவை கூப்பிட்டு கேட்டார். எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் வந்து நடத்துகிறேங்க அப்படின்னு அப்பா. மயிலை கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய மகள் திருமணம், மகன் திருமணத்துலேயோ மகள் திருமணத்துலேயோ ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டலத்தில் 20-11 இது 10-11 1984 ஆசிரியர் பார்த்தார். அதன் பிறகு தொடர்ந்து 84 98 வரை தமிழ்நாட்டின் பட்டியொட்டியெல்லாம் பொம்மலாட்டத்தின் வழியாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். கலைவாணர் பற்றி என் தந்தையார் பேசினார். அதே நாளில் அதே வாய்ப்பு வாசகர் வட்டம் எனக்கும் தந்திருப்பதில் உண்மையிலே பெருத்த மகிழ்ச்சி. எனக்கு நான் கலைவாணன் அப்பா பேர் வச்சது காரணமே அவர் இறந்த மாதத்தில் நான் பிறந்தேன், அதனால தான் எனக்கு கலைவாணன் பேர் வச்சார். கலைவாணன் பேர் வச்சாரே தவிர அவர் ஒரு நாளும் என்னை கலைவாணா அப்படின்லாம் கூப்பிட்டதே இல்லை. பேர் வச்சதே வந்து கூப்பிட்றதுக்கு தான், ஆனால் அவர் அப்படி கூப்பிட்டதில்லை. ராஜான்னு கூப்பிடுவார், தம்பின்னுவார், அவர் இவருங்கெல்லாம் பேசுவார். எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் சில நேரத்தில். ஆனால் இசை அவர்கள் சொன்னது போல் நானும் என் தந்தையாரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களைப் போல பேசிக்கொண்டிருக்கோம். அவர் எங்கள் அம்மாட்ட பேசுனதை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரேர். எப்போது பேசுவார், அதுவும் சமையல் பற்றி ஏதாவது பேசுவார். ஆனால் பல நேரம் என்னையும் என் பிள்ளைகளையும் அழைத்து அமர வைத்து கொண்டு நிறைய செய்திகள் பேசுவார். அதில் குறிப்பாக கலைவாணரை பற்றி நிறைய பேசுவார். அப்படி கேட்ட செய்திகளும் அவர் பேசிய செய்திகளும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகா, இப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நடிக்கிறவங்கலாம் அடுத்ததே என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கவங்கன்னு சொல்லலாம். அதான் செய்ய முடியும், 10 நடித்தவன் என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய கடை வச்சு நடத்துவாங்கன்னு. ஆனால் எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 நடத்தோம், ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, அடுத்து நான் தான் சிஎம் அப்படின்னு போகிறேன். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சினிமா இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி திரைப்படம் பேசுகிற திரைப்படமாக தோன்றிய காலகட்டத்தில் கலைவாணர் என்ன செய்தார்னா, தான் நடித்த படங்களுக்கெல்லாம் யார் உரையாடல் எழுதியிருந்தாலும் இவருடைய பகுதி மட்டும், இவர் நடிக்கிற அந்த பகுதிக்கு மட்டும் அவரே எழுதிக்கார். அதே மாதிரி உடல் நடிக்கிற நடிகர்களையும் அவரே தேர்வு செய்து கொள்வார். அதனால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தார். இப்போ நமக்கு தெரியும், ஒரு நடிகர்னா ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கும். இப்போ ரஞ்சித்னு ஒரு சியாம் விக்ரம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பேருக்கு முன்னாடியும் ஒரு அடைமொழி இருக்கும் இல்லையா. அதை அன்றைய காலகட்டத்தில் தன்னோடு இருந்த எல்லா நடிகர்களுக்கும் அப்படி பேர் வைத்தார். வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, ரெண்டு பேர் சுப்பையா. அதனால் பார்த்தாரு, நீ வெள்ள சுப்பையா, நீ கரும் சுப்பையா, எண்ணத்தை கண்ணையா, இந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்கு இல்லையா. அதுபோல் சட்டம்பிள்ள வெங்கட்ராமன், அப்புறம் இடிச்சபுலி செல்வராஜி, இது மாதிரிலாம் வருது பாருங்க. இந்த பழக்கம் கலைவாணரிடத்திலிருந்து தொடங்கியது. அதே மாதிரி ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, காந்தியார் மறைந்த உடனே தன்னுடைய ஒழுகுனசேரி கிராமத்தில் காந்தியாருக்கு ஸ்தூபி எழுப்பினார். ஒரு நினைவு தூண் ஒன்று கட்டி எழுப்பினார். எந்த காங்கிரஸ்காரனும் செய்யலை. அவர் இறந்தார், இறந்த ஒரு ஒரு சில நாள்லேயே அதை கட்டி அந்த ஸ்தூபியை திறந்தார். ஏன் சொல்கிறேன்னா, மனிதனை மதிக்கிற பண்பு அவரிடத்துல அதிகமாக இருந்தது. சக மனிதனை, சக நடிகர்களை வளர்ப்பது என்பது அவருடைய பெரிய பண்பு. நமக்கெல்லாம் தெரியும், புகழ்பெற்ற நடிகர் டனால் தங்கவேல், கே ஏ தங்கவேல், அவர் வந்து நாடகங்களில் சின்ன சின்ன வேஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கலைவாணரை சந்திக்கிறார். அண்ணே, நீங்கள் நடிக்கிற படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா
கொஞ்சம் வளரவில்ல அப்படின்னா. அதுக்கு என்னடா நாளைக்கு வா அப்படின்ட்டு. எங்கேயோ ஒரு ஊரில் ஷூட்டிங் நடக்குது, இவர் போனார். சரி இப்படி இப்படி வைங்க அப்படி வைங்க அப்படின்னு கதையை சொல்லி தங்கவேல் துரத்தின்னு வருவார். கலைவாணர் ஓடுவார், அண்ணே 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 அண்ணேன்ட்டு அவர் பின்னாடி ஓடி வருவார். கலைவாணர் ஏய் விட்றா அப்படின்ட்டு வேகமாக ஓடுவார். எதிரில் ஒரு ஆள் வந்து தடுத்து நிறுத்தி, ஏன் ஓடுறேன், இந்த வரம்பா அவன் வேலை கேட்குறான் அப்படின்னு. அட என்ன நீ பெரிய பண்ணையே வச்சுருக்க, அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கூடாதா, நீ என்னப்பா கிறுக்கன் ஆட்டம் பேசுகிற, அவன் தங்க வேலை கேட்குறான்ப்பா, இவன் தங்க வேலை கேட்குறான் அப்படின்னு க்ளோஸ்அப் ஷாட் வைக்க சொல்லி தங்க வேலை அறிமுகப்படுத்துகிற முதல் காட்சியிலேயே இவன் தங்க வேலை கேட்குறான். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன், இவன் தங்கவேல் அவ்வளோதான். பேரோடு ஒருத்தரை அடையாளப்படுத்தி காட்சியில் கொண்டு வரத்துக்கு இன்றைக்கி எந்த நடிகரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் வந்து ஒரு 3 திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன். முதல் படம் அட்ராசக்க அட்ராசக்கன்ற பாண்டியராஜ் நடித்த படம். அதில் எல்லோரும் மாலை போட போவோம். அப்போது சார்லி இந்த மாதிரி பெரிய பெரிய நகைச்சுவை நடிகர்கள் கூட நானும் போகிறேன். கையில் நான் தான் மாலை வச்சுருக்கேன். எல்லாரும் நடந்தான் போகணும். இப்போ கிட்ட போனோன்னு நான் தான் போடணும் மாலையை. அந்த சார்லி என்ன பண்ணுறாருன்னா, அப்படி நடந்து போகும்போதே ரெண்டு பேர் தோளில் கை வச்சார். என் தோள்லையும் இன்னொரு தம்பி தோள்லையும், நாங்கள் ரெண்டு பேர் புதுசு. அப்படி ஒரு அழுத்த அழுத்தி பின்னாடி தள்ளி மாலையை பிடிங்கிட்ட பக்கம் அவர் போட்டார் ஷார்ட்டில். இதுதான் சினிமா துறை. ஆனால் கலைவாணர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு, இவன் தங்க வேலை கேட்குறப்பா தங்க வேலை அப்படின்னு ரெண்டு தடவை சொல்கிறோம். இது மட்டுமல்ல, அவருக்கு பல படங்களில் வாய்ப்பு தந்தார். காக்கா ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து திராவிட சிந்தனையோடு இருந்த ஒரு நல்ல நடிகர். அவருக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வச்சது கலைவாணர் தான். ராதாகிருஷ்ணன் ஒரு பேர், காக்கா சேர்த்து காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வச்சார். அவரும் நிறைய படங்களில் அவருக்கு வாய்ப்பு தந்தார். அதே மாதிரி வித்தியாசமாக செய்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு தருவார். சங்கு நாதஸ்வரம் ஒருத்தர் ஊர் சுப்பையான்னு பேர், அவர் பேர் சங்கு சுப்பையா, கலைவாணர் வச்ச பேர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சங்கு எடுத்து சின்ன சங்கு எடுத்து தேய்ச்சி அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு ட்ரேசிங் ஷீட்டு ஒன்று ஒட்டி வாயில் வச்சு நாதஸ்வரம் மாதிரியே ஊதுவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திரைப்படத்தை கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. படத்தில் கூட உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் வருவார், என்ன இவர்கிட்ட ரொம்ப இதுவாக பேசிட்டு, ஐயோ இவர் சாதாரண ஆள் இல்லைப்பா, இவர் சங்கு சுப்பையா, இவர் கையில் ஒரு சின்ன சங்கு வச்சுருக்கார்ல அதுலேயே எல்லா சிக்கரையும் வாசிப்பார் அப்படின்னு படத்துலேயும் வாசிக்க வச்சு படத்தில் காட்டிட்டாரு. அவருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாத தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சி. ஏன் சொல்ல வரேன்னா, தன்னோடு இருக்கிற மனிதனை வளர்த்தால் தானும் வளர்வோம் என்கிற பெரிய சிந்தனையாளர் தான் அவர். சிரிப்பு மருத்துவர் அல்ல, சமூக மருத்துவர், பகுத்தறிவு மருத்துவர். ஏன்னா சிரிக்கிறது எது சொன்னாலும் சிரிப்போம் நம்ம, ஒருத்தன் தலைக்கு வந்தால் கூட சிரிப்போம், அது நகைச்சுவை அல்ல என்று சொல்கிறார் கலைவாணர். ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டை தலையா என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, அது நமக்கு வாயிலே வராது. அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தரை கேலி பண்ணுறது, தான் இவனை கூப்பிட்டுப்போம் கல்யாணத்தில் தேங்காய் தருவான் அப்படின்னு பல்லு பெருசாக இருக்கிறவன ஒருத்தனை கேலி பண்ணுறாங்க. அப்போ நம்ம வீட்டில் அப்படி ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா, நம்ம உறவினரில் யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த திரைப்படத்துலையும் அவர் யாரையும் அப்படி கேலி பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரிடத்துல இருக்கிற உயரிய பண்பு அடுத்தவனை வளர்ப்பது. அன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தை தொழிலாளர்கள்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் பெருசாக பேசுறதில்லை. தன்னுடைய ஊர்லேருந்து ரங்கன்னு ஒரு பையனை கூப்பிட்டு வர்றார், ஒரு 10-12 வயது பையன். வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும், வெத்தலை பாக்கு டப்பா கொடுறா அப்படின்னு கேட்டால் அதை கொண்டு போய் கொடுக்கணும், டீ கொடுத்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு அந்த பையனை வச்சுருந்தார். கலைவாணர் ரஷ்யா போயிட்டு வந்தார். ரஷ்யா போயிட்டு வந்தபோது ஒரு பெரிய கேமரா வாங்கிட்டு வந்துட்டார். அது அன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20,000-30,000 மதிப்புள்ள கேமரா. அது நிறைய அதில் டெக்னிக் இருக்கும். அதை வந்து இப்போ நம்மெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், யார்கிட்ட காட்டுறதுன்னு எப்படி காட்டுவோம், கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லியே காட்டுவோம். நான் தொட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான், உனக்கு என்ன அதை பற்றி தெரியும் அப்படின்னே சொல்லிவிடுவோம். ஆனால் கலைவாணர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வீட்டில் நண்பர்களை எல்லாம் அழைத்து அந்த கேமராவை காட்டுறார்.
எல்லார்கிட்டையும் காட்டுறாரு, நான் வாங்கினேன், இது என்ன விலை, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ரங்கன் வந்து தண்ணி குடிக்க, அது எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதுக்காக வராது. தண்ணி கொடுத்துட்டே வந்தவர் அப்புறம் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கேமராவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்தவங்கெல்லாம் பேசினாங்க, டீ குடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சுது, நாங்கள் போயிட்டு வரோம் ஐயா அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போனாங்க. கலைவாணர் எழுந்து வாசல் வரைக்கும் வழி அனுப்ப போனார். அப்போ அந்த ரங்கன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேமரா கிட்ட போய் அந்த லென்ஸு பார்ப்பாங்க இல்லையா, அதில் போய் இப்படி கண்ணு வச்சு இப்படி குனிஞ்சு, டேபிளில் இருக்கிற கேமரா தொடலை கீழே இருந்து அப்படி முட்டி போட்டு குனிஞ்சு இப்படி கண்ணை சுருக்கி இப்படி பார்த்தாராம். அதுக்குள்ளே கலைவாணர் வந்துட்டார். வேணா ரங்கா என்ன பண்ணுற அப்படின்னாராம். இல்லைங்க அது பார்த்தேன் அப்படின்னாராம். எடு எடுத்து தோளில் மாட்டு அப்படின்னாராம். அவருக்கு அப்படி கை காலெலாம் நடந்தான். இவ்வளோ காஸ்ட்லியான கேமராவை எடுத்து மாட்டுன்றாருன்ட்டு ஒரு 12 வயது பையன் மாட்டிக்கொள்கிறார். அப்படி போய் எதிரில் நில்லு, ஃபிலிம்லாம் போட்டிருக்கடா, அந்த இதை ஓப்பன் பண்ணு, என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு எடுத்தார். அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை உடனே ரங்கன் கையில் கொடுத்துட்டாரு. இப்போது நினைத்தாலும் எனக்கு அழுகை வருகிறது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஃபோட்டோ கொண்டு வா அப்படின்றாங்க. வீட்டில் வறுமை, ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நான் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், இப்போ எப்படிப்பா ஃபோட்டோ எடுக்க முடியும், அதுக்கு எப்படியும் 10-20 ரூபா செலவாகும், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லு. இல்லைப்பா நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வரணுன்றாங்க ஸ்கூலில் அப்படின்லாம் சொன்னோடனே, சரி வா அப்படின்னா ராயப்பட்டா கூப்பிட்டு வந்தார். வெத்தலைப்பாக்கு கூட்டு பெரிய பட்டயமாக வச்சு ரங்கன் ஒருத்தர் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்காரு. இவர் யார் தெரியுமா, இவர் ரங்கன் கலைவாணரோட புள்ள அப்படின்னு சொன்னோடனே, என்னண்ணே என்ன விஷயம்னா, பையனுங்க ஸ்கூலில் ஃபோட்டோ கேட்குறாங்க, அவ்வளோதானே வட தரும் அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டேபிள் மேலே நிற்க வச்சு டப்பு 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 டப்புன்னு அடித்து ஒரு 10-15 பிரிண்ட் போட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. அதாவது 1 ரூபா கிடைக்காதான்னு எதிர்பார்க்கணும்னு ஒரு 1000 ரூபா கிடச்சா விட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்து அவர் அடிக்கடி என்னை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அவரை பத்திரமா பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லுவார். அந்த ரங்கன் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ரங்கன் உயர்ந்த நிலையில் ராயப்பட்டாவில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். குழந்தையாக இருந்து கேமரா பெற்றவர், அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தார். நமக்கு தெரியும் சுபாஷ் சுந்தரம் அவர்கள் ராயப்பட்டாவில் எங்கே வச்சுருந்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சந்தையில். அவர் அவ்வளவு பெருமையாக கலைவாணர் பற்றி நிறைய செய்திகள் சொல்லுவோம். ஒவ்வொரு முறையும் கலைவாணர் வந்து நாகர்கோவில் போய் ஒழுங்கினை சேரிக்கு போனாருன்னா அங்கே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு அப்படி பாக்கெட்டில் கைகூட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே எடுத்து கொடுத்துட்டு வருவார். திரைப்பட வாய்ப்பெல்லாம் குறைந்து போய் ஒரு கொலை வழக்கில் வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு சிறைக்கு போய் திரும்பி வந்த பிறகு ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகும்போது அந்த பாட்டியம்மாவுக்கு அப்பவும் காசு கொடுக்குறாரு. பாக்கெட்டில் கைவிட்டால் 5 ரூபா நோட்டும் என்னமோ இருக்குது. கொடுத்தவொடனே அந்த கேள்வி அந்த நோட்டை பார்க்குது, இவரை பார்க்குது, நோட்டை பார்க்குது, மறுபடியும் அவரை பார்க்குது. என்ன பாட்டி என்ன பார்க்குற, என்னடா அது நிறைய காசு கொடுக்குறவன் கம்மியாக கொடுக்குறான்னு பார்க்குறியா, இதுவும் கொடுக்க முடியாட்டி 2 ரூபா கொடுப்பேன், அதுவும் கொடுக்க முடியாத நிலமை வந்தால் 1 ரூபா கொடுப்பேன், அதுவும் கொடுக்க முடியாத நிலமை வர்றதுக்குள்ள நான் செத்துணுன்ட்டு நீ குமர சாமிகிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுதான் கலைவாணர். அதாவது நான் செத்துணுன்ட்டு நீ குமர சாமிகிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த. இப்படி எல்லா நாளும் அடுத்த மனிதனின் வளர்ச்சிக்காக அடுத்த மனிதனின் வாழ்வுக்காக சிந்தித்தவர் தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். ஒரு அம்மா வராங்க, வயதான அம்மா, தன்னோட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. என் பொண்ணு 4 மாதம் முழுகாமல் இருக்கிறாங்க, வீட்டுக்காரன் விட்டு போயிட்டான், இவளுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தியாகராஜ நகரில் இருக்கிற கலைவாணர் வீட்டுக்கு வந்து பார்க்குறார்கள். உடனே கலைவாணர் சொல்கிறாரு, அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா காசு கொடுக்குறாரு. அப்போது 50 காலகட்டத்தில் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் வாங்கன்றார். 9வது மாதம் வந்தாங்க. இப்போ என்ன மாதம், 9வது மாதங்க, அடுத்த மாதம் பிரசவத்துக்கு வேலை போகணும், எப்போ என்ன வழி வந்தாலும் கூட்டு போகணுங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 100 ரூபா நோட்டில் 5 நோட்டு எடுத்து கையில் கொடுத்து, இந்தம்மா
இந்த காசு வச்சுக்க, பிரசவத்துக்கு செலவுக்கெல்லாம் பார்த்துக்க, அப்படி போகும்போது வயிற்றில் இருக்கிற அந்த தலையணையை அவுத்து வச்சுட்டு போ அப்படின்னா. என்னன்னா, நாலாவது மாதத்திலிருந்து ஒன்பதாவது மாதம் வரை வேஷம் போட்டுன்னு வந்து இவரை ஏமாத்திருக்கேன். நான் நடிகன், என்கிட்டயே நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, அதுக்கு தான் 500 ரூபா கொடுத்தா போயிட்டு வாங்கன்ட்டு. பாருங்கள், தன்னை ஏமாத்தினவனை கூட நம்மளாக இருந்தால் ஒரு 10 காசு ஏமாத்தினோம், ஓங்கி படமால் டிமீன் அடித்து அவனை கலாட்டா பண்ணி நான் இருக்கிற பக்கம் வந்து அவனை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்கிற நபர் தான் நம்ம. ஆனால் கலைவாணர் அப்படி செய்தார். ஒரு முறை தியாகராஜ நகர் பகுதியிலே திருட்டு அதிகமாக நடக்கிறது அப்படின்னு செய்வர். உடனே வீட்டில் எல்லாரும் அந்த கதவை பூட்டு, இந்த கதவை பூட்டு, அதுக்கு பூட்டை போடு, அதை போடுன்னு மதுரம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் பூட்டுறாங்க. மாடிக்கு கதவு கிடையாது, அந்த படி வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடலாம். என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே எல்லாரும் கவலைப்படாத, இதே அந்த கைத்துக்கட்டில் தும்ப அந்த வாசலுக்கு நேராக போடுறான், நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறேன். படுத்தவர் ஒரு வெள்ளி கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் குடிக்கிறதுக்கு. அப்போல்லாம் கூஜா வச்சுக்கிறது பழக்கம், அந்த வெள்ளி கூஜாவில் தண்ணி வச்சுக்கிட்டு படுத்துருக்கேன். கரெக்டாக இவர் வீட்டுக்கு திருடம் கொடுத்தோம். திருடம் வந்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கட்டில் தாண்டினா தான் அந்த படிக்கட்டு வழியாக இறங்க முடியும். அதுக்கு தாண்டதுக்காக என்ன பண்ணுறான், அவர் மேலே பற்றாமல் இருக்கிறதுக்காக நைஸாக அப்படி இது பண்ணும்போது டப்புன்னு கையை பிடிச்சி சொன்னான். உடனே ஓட முயற்சி பண்ணான். இருடா, நீ வந்தவன் உன் வேலையவே முடிக்கல, அதுக்குள்ளே எங்கடா ஓடுறேன் அப்படின்னு நிறுத்தி கீழே போனன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை அடித்தே கொண்டு போடுவாங்க. ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் காசு கசு எதுவும் கிடையாது. இந்தா அப்படின்னு வெள்ளி பூஜாவில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு அவங்க கையில் பூஜாவை கொடுத்து இதை விற்று போச்சுக்க, ஓடிப்போம், வேற எங்கேயும் திருடக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இதெல்லாம் வந்து கலைவாணர் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம்.